அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வை பற்றி அறிகின்ற கல்வி சபையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்லாஹுவை பற்றி எவ்வளவு தூரம் அறிந்து கொள்வோமோ அவ்வளவு அடியார்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள், அல்லாஹுவை அன்பு கொள்வார்கள், அல்லாஹுவை தேடி இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். அல்லாஹுவை பற்றி அறியாத வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நஷ்டத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக ஆகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. எப்போதும் போலதான் இது ஒரு கல்வி சபை. இந்த கல்வி சபை நேரடியாக உங்களை நான் பார்க்க முடியாவிட்டாலும் உங்களுடைய அமர்வை கண்ணியத்தோடு ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை பற்றி பேசப் போகிறோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை பற்றி பேசப் போகிறோம். அதனால் கண்ணியமான முறையில் உங்களுடைய அமர்வை ஆக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, சொல்லுகின்ற அனைத்தையும் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். கல்வி என்பது எழுதப்பட்டால்தான் அது பலனளிக்கும். எழுதப்பட்டதை நாம் அறிந்து அதை புரிந்து அதை செயல்படுத்தி மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய கல்விதான் பலனுள்ள கல்வியாக கருதப்படும். அதனால் வெறும் வார்த்தைகளை காதுகளில் மட்டும் கேட்காமல் உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுத்துக்களில் பதிந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி பலன் தரும். இந்த கல்வி சபையை பொறுத்தவரை அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆனுடைய வசனங்கள் எமக்கு சொல்லப்படும், ஹதீஸ்கள் எமக்கு சொல்லப்படும், அறிஞர்களுடைய கூற்றுகள் எமக்கு சொல்லப்படும். இவைதான் இந்த கல்வி சபையுடைய ஒட்டுமொத்த அம்சமாக அமையும். சொந்த கருத்துக்களோ சொந்த விளக்கங்களோ எதுவும் அல்லாஹுவை பயந்து கொள்கின்றேன், எதுவும் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்திற்கு என்னுடைய கருத்தாக முன்வைக்கப்படாது. சொல்லுகின்ற அனைத்தும் குர்ஆன் சுன்னாவில் பதிந்தவை, எம்முடைய அறிஞர்கள் அந்த குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் சொன்னவை. அதை எடுத்து வைக்கக்கூடிய ஒருவனாகத்தான் உங்களுக்கு முன்னால் என்னை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த கருத்துக்களை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் கூறுவதன் மூலம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதிலிருந்து பலன்களை ஏற்படுத்துவானாக. அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று குறிப்பாக அல்லாஹுடைய ஐந்து பெயர்களை பார்க்க இருக்கிறோம். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹுவை பற்றிய ஐந்து பெயர்கள் பண்புகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அல் கஃபார், அல் கஃபூர், அல் காஃபிர், அல் அஃபு, அத்தவாப், இன்னொரு பெயராக அஸ்ஸித்தீர். இந்த ஆறு பெயர்கள் பற்றியும் ஆறு பெயர்களுடைய தன்மைகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் பார்ப்போம். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், இந்த மூன்றும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பெயர்தான். ஆனால் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பெயரை அல்லாஹ் பலவாக பயன்படுத்துவதன் காரணம், நோக்கம், அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்களை உள்ளடக்கியது. முதலாவதாக அல் கஃபூர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் கஃபூர் என்ற அவனுடைய தன்மையை பற்றிய பெயரை குர்ஆனில் 91 முறை அல்லாஹ் பதிந்திருக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அடிக்கடி அல்லாஹ் தன்னை அல் கஃபூராக, அல் கஃபூராக அறிமுகப்படுத்துகிறான். அல் கஃபூர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துல் ஹிஜ்ருடைய 49வது வசனத்தில், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம்,
நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். நபி இபாதி, என் அடியார்களுக்கு ஒரு அறைகூவலை எடுத்து வைத்து விடுங்கள். என்ன அறைகூவல்? அன்னி அனல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நான் தான் அனல் கஃபூர் அர் ரஹீம், நான் அல் கஃபூர், நான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். சூரத்துல் புரூஜுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நான் யார், அவன் யார், அவன் அல் கஃபூர் அல் வதூத். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியே குர்ஆனில் 91 இடங்களில் அல் கஃபூர் என்ற அவனுடைய தன்மையை, அவனுடைய பெயராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். அல் கஃபார் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 முறை, இன்னும் அதனுடைய அர்த்தத்தையோ விளக்கத்தையோ நாம் பார்க்கவில்லை. அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், 3 முறை சொல்தான், ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான். இந்த அல் கஃபார் என்ற இந்த அல்லாஹுடைய பெயர் பண்பு குர்ஆனில் 5 முறை வந்திருக்கிறது. ஃபகுல்து ஸ்தஃஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹி ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். சூரத்து நூஹுடைய 10வது வசனத்தில், ஃபகுல்து ஸ்தஃஃபிரு ரப்பக்கும், என் சமூகமே, அல்லாஹ்விடத்தில், உங்களுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பை தேடுங்கள். ஏன்? இன்னஹு கான கஃபாரா, அவன் கஃபாராக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸாதுடைய 66வது வசனத்தில், ஸாத் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா, அவன் யார், வானங்கள் பூமி அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்திற்கும் அவன் தான் ரப். அல் அசீஸ் அல் கஃபார், அவன் யார், அல் அசீஸ் அவன், மிகைத்தவன் அவன், அல் கஃபார் அவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அறிமுகப்படுத்துகிறான். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அல் காஃபிர் குர்ஆனில் ஒரே ஒரு முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை காஃபிராக அறிமுகப்படுத்துகிறான். சூரா காஃபிருடைய 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், காஃபிரு தம்பி வ காபிலி தௌபி. சுப்ஹான் அல்லாஹ். அவன் யார், காஃபிரு தம், அவன் காஃபிர், அத்தம்ப் வ காபிலி தௌப், தௌபாக்களை அவன் அங்கீகரிக்க கூடியவன். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், இந்த மூன்றும் மஃஃபிரத், அல் குஃப்ரான், அல் மஃஃபிரத் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அல் மஃஃபிரத் என்றால் என்ன? மன்னிப்பு என்று தமிழிலே சொல்லுவோம், பாவ மன்னிப்பு என்று நாம் சொல்லுவோம். அரபி மொழியின்படி அல் மஃஃபிரா, அல் கஃபர் என்பது என்ன? அஸ்லுல் கஃப்ரி ஃபில் லுகா அஸ்ஸித்ரு. அல் மஃஃபிரா, அல் கஃபர் என்றால் மறைத்தல் என்று அர்த்தம். அஸ்ஸித்ர், குறிப்பாக அல் மெஹஃபர் என்ற வார்த்தையை ஒருவருக்கு பயன்படுத்துவோம். போர்க்களத்தில் ஒருவர் கவச ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய தலையை, முகத்தை பாதுகாப்பதற்காக தலை கவசத்தை போடுவார். அதைத்தான் அல் மெஹஃபர் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இப்போ அல் கஃபர் என்றால் மறைத்தல். எப்படி ஒரு போராளி தன்னுடைய தலையை மறைப்பதற்காக ஒரு கவச ஆடை அணிந்து எதிரிகளுடைய தாக்குதல் அந்த தலையில் விழுந்துவிடக்கூடாது, வாள் வீச்சுகள் விழுந்துவிடக்கூடாது என்று மறைப்பாரோ, அதுதான் அல் கஃபர். அல் கஃபர் மறைத்தல். சுப்ஹான் அல்லாஹ். அல் மஃஃபிரா என்றால் அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், இந்த மூன்றுடைய அர்த்தமும் அல் மஃஃபிரா. அல் மஃஃபிரா என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைக்கக்கூடியவன். எதை மறைக்கக்கூடியவன்? பாவங்களை மறைக்கக்கூடியவன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல் கஃபூராக, அல் கஃபாராக, அல் காஃபிராக கருதினால் அவன் யார்? அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவன் மறைத்த பாவங்களை வெளிப்படுத்த மாட்டான். அவன்தான் அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி நாம் சொல்லுவோம், அஸ்தஃகஃபிருல்லா, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று. அல் கஃபூர் இடத்திலே, அல் கஃபார் இடத்திலே, அல் காஃபிர் இடத்திலே என்ன கேட்போம்? நீ யா அல்லாஹ், நீ அல் காஃபிர், யா அல்லாஹ், நீ அல் கஃபார், யா அல்லாஹ், நீ அல் கஃபூர், அஸ்தஃகஃபிருல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று கேட்போம். அதற்குரிய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், என் பாவங்களை மறைத்து விடு, முதலில் உன் பார்வையில் நான் செய்த இந்த பாவத்தை மறைத்து விடு யா அல்லாஹ், அதை வெளிப்படுத்தி விடாதே,
அதற்குரிய தண்டனைகளை கொடுத்து என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், மறைக்கக்கூடியவன் பாவங்களை என்பதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் இந்த வார்த்தைகளுடைய, இந்த பெயர்களுடைய அர்த்தங்கள். ஆனால் இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அல் காஃபிர் என்றால் யார்? அல் கஃபார் என்றால் யார்? அல் கஃபூர் என்றால் யார்? இந்த மூன்றும் அல்லாஹுவைத்தான் குறிக்கிறது. அல்லாஹ் எப்போது அல் காஃபிர், எப்போது அல் கஃபூர், எப்போது அல் கஃபார்? அல் காஃபிர், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், அவன் பாவம் செய்யக்கூடியவன் அல்லாஹுவை அணுகுகிறான் அந்த பாவத்தோடு. அது ஏதாவது ஒரு பாவமாக இருக்கலாம். அந்த அநீதம் செய்தவன், அந்த பாவத்தை செய்தவன் அல்லாஹுவை அழைக்கிறான். அந்த பாவத்தை செய்தவனுடைய பாவத்தை மறைப்பவன் அல் காஃபிர். அல் கஃபூர், மகத்தான பாவத்தை செய்தான், மகத்தான அநீதம் செய்தான், இணை வைப்பு, பெற்றோர்களுக்கு மாறு செய்தல், விபச்சாரம் செய்தல், இது போன்ற பெரிய பாவங்களை செய்து ரப்பிடத்திலே மன்றாடுகிறான். இந்த மகத்தான பாவங்களை, பெரிய அளவுள்ள பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அல் கஃபூர். அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அதனுடைய தீமையின் அளவு இந்த உலகத்தை சூழ்ந்தாலும் சரி, அல் கஃபூர் மன்னித்து மறைத்து விடுவான். அல் கஃபார், தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடிய அடியான், தொடர்ச்சியாக அநீதம் செய்யக்கூடிய அடியான். அவனுடைய எண்ணிக்கை, பாவத்துடைய எண்ணிக்கையின், அவன் பாவத்துடைய எண்ணிக்கையின் அளவு அதிகம். இப்படிப்பட்டவன் அல்லாஹுவை அழைக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டவனை மன்னிப்பான். தொடர்ச்சியாக நிறைய பாவங்களை செய்தவன் அல் கஃபார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் காஃபிர், அல் கஃபூர், அல் கஃபார். இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சில பெயர்களோடு இணைத்து சொல்கிறான். அல் கஃபூர் என்பதை அல்லாஹ் அதிகமாக அர் ரஹீம் என்ற அவனுடைய தன்மையோடு இணைத்து சொல்கிறான். அர் ரஹீம் என்றால் என்ன? ரஹ்மத்துடையவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அல் கஃபூர் என்பதை ஏன் அல்லாஹ் அர் ரஹீமோடு இணைத்து சொல்கிறான்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி என்பது கிடையாது. சொர்க்கம் ஒரு மனிதனால் செல்ல முடியாது. நாம் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் கொண்டு, நான் இவ்வளவு அமல் செய்கிறேன், இவ்வளவு நன்மைகளை செய்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட முடியாது. நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவன் அந்த அடியான் மீது அருளை கொண்டு பொழிந்தாலே தவிர சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது உங்களுடைய அமல்களை கொண்டு. வல அந்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களுமா அல்லாஹுடைய தூதரே? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் அல்லாஹ் என்னையும் அவனுடைய ரஹ்மத்தால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது. ரஹ்மத் இந்த உலகத்திலே எமக்கு தேவை, நாளை மறுமையிலும் தேவை. அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனையை உடனடியாக கொடுத்து எம்மை அழித்து விடுவான். இன்று நாம் விடுகின்ற மூச்சுக்கு அடிப்படையே அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். அல்லாஹுடைய ரஹ்மத்தில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், இந்த ஒட்டுமொத்த உலகமும், அவனை மறுப்பவர்கள், அவனை விமர்சிப்பவர்கள், அவனுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் இருக்கும் போதும் இந்த உலகம் இயங்குகிறதென்றால் அவன் ரஹ்மத்தை உடையவன், அர் ரஹீம். அவன் அல் கஃபூர். ஆம், அந்த ரஹ்மத் எமக்கு, அல்லாஹுடைய ரஹ்மத் எமக்கு இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் அவன் மகஃபிரத்தை அளிப்பதுதான். அவன் அல் கஃபூராக இருப்பதால் தான், இருப்பதுதான். அர் ரஹீமுடைய வெளிப்பாடு அல் கஃபூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாவங்களை மறைப்பதால் தான் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுகளவு பாவம் சுமந்தவனாக அவன் இருக்கும் நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அந்த அடியானை சொர்க்கத்திலே நுழைத்து விட மாட்டான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் செய்த நன்மைகள் கணக்கிடப்பட்டு, அதுவெல்லாம் போதாது சொர்க்கம் நுழைவதற்கு. அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு சொர்க்கத்தில் நுழை என்று சொன்னால்தான் ஒரு அடியான் நுழைய முடியும். அதனால்தான் ரஹ்மத்தும்
மகஃபிரத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போதும் இணைத்தே சொல்லுவான். இன்னொன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதிகமாக அல் அசீஸ் அல் கஃபார், அல் அசீஸ் என்ற அல் கஃபார் அல் கஃபார் ஐந்து முறை குர்ஆனிலே வந்திருக்கிறது. இதில் மூன்று முறை அல்லாஹ் அல் அசீஸ் அல் கஃபார் என்ற அல் அசீஸ் என்ற தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து சொல்கிறான். அதில் ஒரு வசனத்தை கவனியுங்கள், அல்லாஹ் சொல்கிறான், ரப்பு ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா அல் அசீஸ் அல் கஃபார், வானங்கள் பூமி அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்திற்கும் அவன் தான் ரப். ஆனால் அவன் அல் அசீஸ், அவன் மிகைத்தவன், அந்த படைப்புகளுடைய எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அவன் மிகைத்தவன், எல்லா படைப்புகளிலிருந்தும் மேலானவன், சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் அவன் அல் கஃபார். மனிதர்கள் ஒட்டுமொத்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவன் தான் ரப். அவை எல்லாம் அவனுக்கு மாறு செய்தாலும் சரி, அவனுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதில்லை. ஏன்? அவன் அல் கஃபார், எந்த தேவையும் இல்லை அவனுக்கு. இந்த பாவம் செய்வதால் அவனுடைய ஆட்சி குறையாது, உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறு செய்வதால் அவனுடைய அதிகாரம் குறைந்து விடாது. அல் கஃபார், அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதியமக்கு சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள முதலாபவர்கள், இறுதியாம் அவர்கள், மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும், அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தாது. மனிதர்கள் எல்லோரும், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டாலும், அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், பாவங்களை மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் பாவங்களை மறைப்பான். முதலில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று அடியான் கரமேந்தினால் முதலில் அல் காஃபிர் அவன், அல் கஃபார் அவன், அல் கஃபூர் அவன். சுப்ஹானல்லாஹ், அவர் அவர்களுடைய தன்மைகளுக்கு, அந்த பாவத்துடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் மன்னிப்பை வழங்குவான். அதனுடைய வெளிப்பாடு அந்த பாவம் மறைக்கப்படும். முதலில் அல்லாஹுடைய மஃபிரத்தை அளக்க முடியுமா? எதையெல்லாம் அல்லாஹ் மறைப்பான், எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான், எந்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று வரையறுத்து சொல்ல முடியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து ஜுமருடைய 53வது வசனம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அழைப்பில் சிறந்த அழைப்பு அது குர்ஆனில். ஏன்? அந்த அழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் நாம். அந்த அழைப்பு எம்மை நோக்கி பேசப்படுகிறது. குல் யா இபாதியல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து வரம்பு மீறிய என் அடியார்களே, தங்களுடைய நஃப்சை அநீதத்தில் வீணடித்த என் அடியார்களே, அதிகமான பாவங்களை சுமந்த யா இபாதி என் அடியார்களே. அல்லாஹு அக்பர். அவர்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தில் அடியார்கள் என்று தான் அழைக்கிறான். தங்களுடைய நஃப்சை நஷ்டத்தில் உட்படுத்திய நடியார்களே, லா தக்குனது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன், எவ்வளவோ குற்றங்களை நான் செய்திருக்கிறேன், என் பாவத்தின் எண்ணிக்கை நன்மைகளை விட உலகமளவு பெரியது, ஏன் இந்த வானளவு பெரியது, ஒட்டுமொத்த மனிதர்களை விடவும் அதிகமாக நான் பாவம் செய்தவன், நான் இறைவனிடத்திலே திரும்பப் போகிறேன், லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர். ஏன் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது? அல் அர் ரஹீம், ஏன் அர் ரஹீமுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது? அல் கஃபூர் அவன், இன் அல்லாஹ யக்ஃபிரு ஸ்னூப ஜமீஆ, ஜமீஅன், எல்லா பாவங்களும் ரப்பிடத்தில் மன்னிக்கப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், எல்லா பாவங்களையும் அவன் மன்னிப்பான். ஏன் அவன் மன்னிப்பான்? இன்னஹு ஹுவல் கஃபூர். ஏன் அல் கஃபூர்? அர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்லாஹு அக்பர். ஆம், உலகத்தில் எது செய்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்து, அது பாவம் என்று கருதி, இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொண்டு, ரப்பிடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஹத்த ஷிர்க்,
அது ஷிர்காக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான். ஆம் இன்னல்லாஹ லா யக்ஃபிர் லா யக்ஃப லா யக்ஃபிரு அயுஷ்ரக பி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பை மன்னிக்க மாட்டான், அது தவிர ஏனைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எப்போது? உலகத்திலிருந்து அவன் பிரியும் நேரத்தில் ஷிர்கோடு மரணித்தால். யாஹி கேளுங்கள், ஷிர்க்கின் நிலையில் அவன் உயிர் பிரிந்து விட்டால் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அயுஷ்ரக பி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. மரண தருவாயை அடைவதற்கு முன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை ஒரு மனிதன் முழிந்து விட்டால் அவன் செய்த எத்துணை ஷிர்க்காக இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஸயுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு அல்லாஹுவை நல்ல அமல்களை நோக்கி வரு நல்ல அமல்களை செய்து வருவாரோ, அல்லாஹ்விடத்தில் திரும்புவாரோ, அவர் செய்த பாவங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யுபத்திலுல்லாஹ் அதை அப்படியே மாற்றி விடுவான். ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத் நன்மைகளாக. அல்லாஹு அக்பர் யா அர்ஹமர் ரஹீமீன். நன்மைகளாக மாற்றி விடுவான். உலகம் வாழும் காலம் முழுவதும் தொழுகையை விட்டவன். தொழுகையுடைய முக்கியத்துவம் புரிகிறது. கொடிய பாவம், கொடிய குற்றம், ஜினாவை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுதல். ஒரு மனிதனை கொலை செய்வதை விட பெரிய குற்றம் தொழுகையை விடுதல். குஃபர், இறை நிராகரிப்பது. இப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒரு அடியான் மனம் திருந்தி தொழுகையை நிலைநாட்ட விரும்புகிறேன் என்று வந்தால் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் அவன் விட்ட தொழுகையின் பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக அப்படியே மாற்றிவிடுவான். பாவத்தை மறைப்பதோடு மட்டுமல்லாமல், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத். அறிஞர்கள் இரண்டு விளக்கம் சொன்னார்கள். ஒன்று, அவன் அல்லாஹ்விற்காக ஒரு செயலை விட்டு வெளியே வந்தால், ஹராமை விட்டால் ஹலாலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசாக மாற்றி விடுவான். அவனுக்கு ஹராமான முறையில் வருமானத்தை சம்பாதித்தவன் ஹலாலில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தால் அவன் ஹலாலை நோக்கி திரும்பி போகக்கூடிய பாதையை மாற்றி விடுவான் எளிதாக எல்லாவற்றிற்கும். அதுபோல் அவன் செய்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹதீஸில் குதுசியில் எமக்கு சொன்னார்கள். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக்கமா தஊதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வ லா உபாலி. ஆதமுடைய மகனே, என்னை ஆதரவு கொண்டு என்னை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன், உன் பாவங்களை மறைத்து கொண்டே இருப்பேன். வலா உபாலி, எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, லவ் பலக துனூபுக அனானசமா, வானத்துடைய முகடை உன்னுடைய பாவங்கள் தொட்டாலும் சரி, சும்ம ஸ்தக்ஃபர்தனி, அதற்கு பிறகு என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால், கஃபர்து லக், உன்னை நான் மன்னிப்பேன். வலா உபாலி, நான் மன்னித்து விடுவேன், எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், இன்ன கலவ் அதைதனி பி குராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய், அந்த பாவத்தில் ஷிர்க் என்ற பாவம் மட்டும் இல்லாத நிலையில் நாளை மறுமையில் என்னை நீ சந்தித்தால் உலகம் முழுக்க நீ சுமந்து வந்த பாவங்களுக்கு நன்மைகளை அப்படியே மாற்றி தந்து விடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுசியின் வாயிலாக அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை பற்றி எமக்கு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மக்ஃபிரத்தை விரும்புகிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். யார் தங்களுக்கு வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷ, மானக்கேடான காரியங்களை செய்து, அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், இல்லை என்றால் தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்து, ஸக்கருல்லாஹ, அந்த பாவம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுவை பற்றிய நினைவு உடனடியாக அவனுக்கு வந்து, ஃபஸ்தக்ஃபரு, உடனடியாக ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அந்த பாவங்களுக்காக உடனடியாக இஸ்திக்ஃபாரை தேடினால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று தேடிவிட்டால் என்ன ஆகும்? வமை யஃஃபிரு ஸ்னூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர அந்த பாவத்தை மன்னிப்பவர் யார்?
وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ. இப்படி அல்லாஹ் அவை நோக்கி வந்தவன் மறுபடியும் அறிந்து அந்த அதே பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டான். அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய கூலி உலாஇக ஜஸாஉஹும் மக்ஃபிரதும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை உடையவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபாலுடைய 33வது வசனம், வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய கவலைகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய கடன் நீங்க வேண்டுமா? உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டுமா? அல்லாஹுடைய வேதனை உங்களை விட்டு தூரமாக வேண்டுமா? அல்லாஹ் இந்த பூமிக்கு இரண்டு அமானிதங்களை கொடுத்திருக்கிறான். அந்த இரண்டு அமானிதங்கள் இருக்கும் வரை இந்த உலகம் தண்டிக்கப்படாது. முதல் அமானிதம், வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும், அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் அதாபை கொண்டு வேதனையை கொண்டு பீடிக்க மாட்டான். வஅன்த ஃபீஹிம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரை ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி எது? அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து. அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், நீங்கள் இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அல்லாஹும் அக்ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மலக்குகளை பார்த்து, இந்த அடியான் மன்னிப்பை செய்தான், பாவத்தை செய்தான், இவன் இந்த ரப்பாகிய நான் தான் மன்னிப்பேன் என்று என்னிடத்திலே மன்னிப்பை தேடுகிறான் என்று அறிந்த நிலையில் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மறுபடியும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான். மறுபடியும் கேட்கிறான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. அல்லாஹ் கூறுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனை நான் மன்னிக்கிறேன் என்று. மறுபடியும் திரும்புகிறான் அதே பாவத்தில், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மறுபடியும் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று. மேலும் கூறுகிறான், கத் கஃபரத்து லி அப்தி ஃபல்யஃபல் மா ஷா, ஸஹீஹ் அல் ஹதீஸ், அவனை நான் மன்னித்து விட்டேன், அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று. ஃபல்யஃபல் மா ஷா, அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று. இந்த ஹதீஸை அதிகமாக பாவங்கள் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் என்பவன் பாவங்களை செய்யக்கூடியவன், மனம் திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகும் அவனால் அவனுடைய சக்தியை மீறி அதே பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பான். அவனுடைய மௌத் இருக்கும் வரை, உலகத்திலிருந்து அவன் பிரியும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தௌபா செய்யும் போது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடும் போது, பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து நன்மையில் தொடர்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னிப்பான். அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்வதற்கு நிபந்தனைகள் உண்டு. ஃபல்யஃபல் மாஷா, அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னதன் அர்த்தம், அந்த அடியான் தொடர்ச்சியாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று அவன் அறிந்த நிலையில் அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 70 முறை, இன்னும் சில ஹதீஸில் 100 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், என் பாவங்களை மறைக்க வேண்டும் என்று மன்னிப்பை தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் மீளுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், நானும் நீங்களும் எம்மாத்திரம்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆவை எனக்கு கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஜுல்மன் கதீரன், யா அல்லாஹ், பாரதூரமான அநீதம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அதிகமாக செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அந்த், என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மறைக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி, என் பாவங்களை மறைத்து விடு
மன்னித்து விடு. மஃஃபிரத்தம் மின் இந்திக், உன்னுடைய மஃஃபிரத்தை கொண்டு. வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹ்மத் செய். ஏன்? இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நீ அல் கஃபூர் அர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார் ஓரளவு நாம் விளங்கி இருப்போம். இந்த பெயரோடு தொடர்பு கொண்டது தான் அஸ்ஸித்தீர் என்று அல்லாஹுடைய பெயர். பலர் இந்த பெயரை புதிதாக கேள்விப்படுவோம். அஸ்ஸித்தீர் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று. 99 அல்லாஹுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹுடைய பெயர்கள் மட்டும் 99 அல்ல, அதற்கு மேலாகவும் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதர் குளித்து கொண்டிருக்கிறார். குளிக்கும் போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய அவுரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் மிம்பரில் ஏறினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹு அஸ்ஸ வஜல் ஹயீயுன் சித்தீருன். ஹயீயுன், அல்லாஹ் வெட்க குணமுடையவன். அல்லாஹ் சித்தீர், யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர், அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன். உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு சித்திரை திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஹீஹான ஹதீஸாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இதை குறிப்பிடுகிறார்கள். இஸ்முல்லாஹி அஸ்ஸித்தீர் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன். மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும், அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும், அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஃபிரத்தை வழங்கினால் அஸ்ஸித்தீர், அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முஃமினை நெருக்கமாக்குவான், அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் திரை போடப்படும். உலக அந்த மஹ்ஷரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது. அல்லாஹ் அவனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான். இந்த பாவம் தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்து கொள்வான், நான் அழிந்து விட்டேன் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, இன்னி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான். நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மஃபிரத்தில் தான் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லக்கூடியது தான், இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான். எம்முடைய திரையை அகற்றிவிட்டால், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால், உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. அஸ்ஸித்தீர் இன்னி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான். அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம். அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இன்னி சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன் அஃபிருஹா லகல் யௌம், இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கூறிவிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் காஃபிர்களை முனாஃபிக்குகளை அழைத்து சொல்லுவான், ஹா உல்லா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவான், அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக, இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள். அலா லஅனத்துல்லாஹி அலா ஸாலிமீன், அல்லாஹுடைய லஅனத் இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான். முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான், மறைப்பான் இந்த உலகத்திலும். ஏன்? அவன் அல் கஃபூர், அவன் அல் கஃபார், அவன் அல் காஃபிர், அவன் அஸ்ஸித்தீர். அல்லாஹ் யுஹிப்பு ஸித்ர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர. அவன் யார்? இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான், அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான். ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து, நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன், இரவில் செய்தேன் என்று அடுக்குவான். யார்? அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை
வெளிப்படுத்துகிறான். இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான். இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான். யா அர்ஹமர் ரஹீமீன், என்ன அல்லாஹுடைய ரஹ்மத் பாருங்கள். நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை, நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய்? நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீஸில். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அஸ்ஸித்தீர், அல் அஃபு அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரில் ஒன்று. இவையெல்லாம் படித்தரங்கள். பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன். அல் அஃபு, குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தன்மையாக, தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை ஐந்து முறை பயன்படுத்துகிறான். ஐந்து இடங்களில், அல்ல ஐந்து வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்து நிசாவுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கான அஃபூவன் அஃபூவன் கஃபூரா, அஃபூவன் கஃபூரா. நல்லா கவனிங்க. சூரத்து நிசாவுடைய 99வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வகானல்லாஹு அஃபூவன் கஃபூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நிசாவுடைய 149 அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்ன அல்லாஹ கான அஃபூவன் கதீரா. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஐந்து இடங்களில் அல் அஃபு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அல் அஃபு என்றால் என்ன? அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆஃபத்திர்ரீஹு அல் அஸர், யானி பாலைவனத்தில் பயணம் செய்கிறான், அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா? அல் ஆஃபத்தி ரீஹ், காற்று வந்து அதை அழித்து விட்டது. அந்த கால் தடங்களை, ஆஃபத்தி ரீஹ், அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல் அஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள். அல் அஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீக்குதல். அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார், அஸ்ஸித்தீர் மறைத்தல், அல் அஃபு நீக்குதல், தடமே தெரியாமல் நீக்குதல், அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை நீக்குவான். அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திருடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவர்களை நாம் பிடித்து விட்டால் இந்த பூமியில் ஒருவரும் ஒருவரையும் அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அவகாசத்தை அளிக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவமான துஆவை நிரம்பிய அந்த வசனத்தில், சூரா பக்கராவுடைய அந்த இறுதி வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்து லனா பிஹி, யா அல்லாஹ் எங்கள் மீது நாங்கள் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே, தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதே. வஃஃபு அன்னா அல் அஃஃபு, வஃஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா, யா அல்லாஹ் என் பாவங்களை நீக்கிவிடு, மறைத்துவிடு, என் மீது அருள் செய். ஒரு பாவம் செய்த அடியானுக்கு இந்த மூன்று தேவை உண்டு. ஒன்று, அவனுக்கும் அடியானுக்கும், அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே நடந்த அந்த பாவம் முதலில் நீக்கப்பட வேண்டும். நீக்கிய பாவம் இரண்டாவது மறைக்கப்பட வேண்டும். இந்த நீக்குதலும் மறைத்தலும் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் தண்டனையை கொடுக்காமல் இருக்க வேண்டும். அதனால் அவன் ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும். வஃஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா. சுப்ஹானல்லாஹ். அல் அஃபு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்கி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் லைலத்துல் கத்ருடைய இரவுடைய துஆவை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபுவ, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாவங்களை நீக்குவதற்கு விரும்புகிறான். அந்த அந்த பாவம், நீக்கப்பட்ட பாவம் அல்லாஹ் நீக்கிவிட்டால் அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் எத்தனை கோடி பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவம் அந்த ஏட்டிலிருந்து எடுக்கப்படும், அது தடமே இல்லாமல் ஆக்கப்படும், அது மறைக்கப்படும். மறைக்கப்பட்ட பாவத்திற்கு ஏற்ப நன்மைகள் மாற்றப்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பான்.
இந்த தன்மைகளோடு நீங்களும் வாழ வேண்டும் என்று. அல் மக்ஃபிரத், அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அல் மக்ஃபிரா, அஸ்ஸிதர் மறைத்தல், அல் அஃபு நீக்குதல். இந்த தன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களிடமும் எதிர்பார்க்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஃபிரு யஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் பிறர் உங்களுக்கு செய்யக்கூடிய பாவங்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹுடைய மஃபிரத்து தேவையா? யாராவது உங்களுக்கு பாவம் செய்தால் அதை மன்னித்து விடுங்கள். அவன் எப்படி அளவுகளை பார்ப்பதில்லையோ அது போன்று நீங்களும் அளவுகளை பார்க்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் செய்த பாவத்தை ரப்பு மன்னிக்கணும், அல்லாஹ் நீக்கணும், அல்லாஹ் மறைக்கணும். ஆனால் யாராவது ஒரு அடியான் எனக்கு பாவம் செய்தால் நான் அவனை மன்னிக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை நீக்க மாட்டேனா? நான் அவனுடைய பாவத்தை மறைக்க மாட்டேனா? அல்லாஹ் கேட்கிறான், நீ செய்யக்கூடிய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், நான் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், அடியான் செய்யக்கூடிய பாவத்தை நீ ஏன் மன்னிப்பதில்லை? இது நயவஞ்சகத்தன்மையா இல்லையா? என்னிடத்திலே நான் நடந்து கொள்வதை விரும்புகிறாய், நீ ஏன் அப்படி நடந்து கொள்ளவில்லை? யஃபிரு மன்னி, அது கோடி பாவமாக இருக்கட்டும், அது உன்னை அழிக்கக்கூடிய பாவமாகவே அவன் செய்திருக்கட்டும், உன் வாழ்க்கையை அழித்திருக்கட்டும், அவன் யஃபிரு அல்லாஹ் மன்னிப்பான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னித்தலுக்கு பிறகு மன் சத்தர அவுரத அஹீஹில் முஸ்லிம், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ, அவன் செய்த பாவத்தை மறைப்பானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய பாவத்தை மறைப்பான், அவனுடைய அவுரத்தை மறைப்பான், அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு ஹதீஸை இந்த சமூகம் புரிந்தால் நம்முடைய சமூகத்திற்கு கண்ணியம் உறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிஸானி வலம் யத்குலில் ஈமானு கல்பஹு, யாருடைய உள்ளத்தில் ஈமான் இறங்காமல் நாவால் ஈமானை மொழியக்கூடியவர்களே, கல்பில் ஈமான் இல்லை, நாவால் ஈமானை மொழியக்கூடிய மனிதர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ஒரு உறுதியான அறிவுரை பாருங்கள். இந்த சமூகம் இன்றைய காலத்தில் இதை கடைபிடித்தால் இந்த ஒழுக்கத்தின் மாண்பு இந்த சமூகத்தை உயர்த்தும். லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தத்தபியு அவுராதிஹிம், அவர்களுடைய அவுரத்தை பின்தொடராதீர்கள். ஃப இன்னஹு மன் தத்தப அவுரத அஹீஹில் முஸ்லிம் தத்தப அல்லாஹு அவுரத்தஹு, ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் தேடுவானோ பின்தொடர்வானோ அந்த முஸ்லிமுடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்வான். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை பின்தொடர்ந்து தொடர்ச்சியாக செல்கிறானோ அவனுடைய குடும்பத்தின் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அல் அஃபுவை விரும்பக்கூடியவன், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃப அஜ்ருஹு அலல்லாஹ், உங்களுக்கு உங்களிடையே பிரச்சனை என்றால், ஃபமன் அஃபா, யார் அதை நீக்குகிறாரோ, ஃபமன் அஃபா, அதை மன்னித்து நீக்குகிறாரோ, வ அஸ்லஹ, அதை மறந்து தங்களுக்குள் சமாதானத்தை யார் ஏற்படுத்தி கொள்கிறாரோ, ஃபஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் கூலி என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம் அவருக்கு. அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய முத்தக்கின்களுடைய தன்மையை சொல்கிறான், லஆஃபீன அனின்நாஸ், அவர்கள் மக்களுடைய பாவங்களை மறைப்பார்கள், மன்னிப்பார்கள், அதை நீக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உதாரணத்தை என்ன சொல்ல முடியும்? தன்னுடைய 13 வருட வாழ்க்கை, 10 வருட வாழ்க்கை போராட்ட களமாக மாறியதற்கு, அழிந்ததற்கு, பலர் கொல்லப்பட்டதற்கு, ஷஹீதாக்கப்பட்டதற்கு, தன் சாட்சா ஈரக்குலை கடித்து துப்பப்பட்டு இறந்ததற்கு, ஷஹீதானதற்கு, சஹாபாக்களுடைய கைகள் வெட்டப்பட்டு, கால்கள் வெட்டப்பட்டு, மனைவியை பிரிந்து, ஊரை பிரிந்து என எல்லோரும் சிரமப்பட்ட துணைக்கும் காரணமான மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் லியோம், அலைக்கும் லியோம், இன்றைய தினம் உங்களுக்கு நான் பழி தீர்க்க மாட்டேன், ஃப அந்தும் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள் என்று. இஸ்ஹபு ஃப அந்தும் துலகா,
அல்லாஹு அக்பர், மன்னியுங்கள் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை, மறந்து விடுங்கள் அவர்கள் செய்த பாவங்களை. சகோதரத்துவ உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுங்கள். எல்லோரும் முஸ்லிம்கள். அவர் அவர்களுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து யார் வாழ்கிறாரோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான். அப்போ அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், அஸ் சித்தீர், அல் அஃபு, அத்த அத்தவாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அத்தவாப் என்ற அவனுடைய பெயரின் தன்மை அல்லாஹ் 11 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 37, இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்துல் பக்கரா 160வது வசனம், வ அனத் தவ்வாபுர் ரஹீம். சூரத்துல் தௌபாவுடைய 104வது வசனம், வ அன்னல்லாஹ் அலம் யஅலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅஹுது ஸதகாத் வ அன்னல்லாஹ ஹுவத் தவ்வாப் அர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை இந்த 11 வசனங்களில் 9வது வசனத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தோடு இணைத்து சொல்கிறான், இன்னஹு வ அன்னல்லாஹ ஹுவத் தௌவாப் அர் ரஹீம். அத்தௌபா என்றால் என்ன? அத்தௌபா அல்லாஹுவை நோக்கி திரும்புதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுத்த மறைமுகமான வெளிப்படையான காரியத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணத்தை நோக்கி, செயலை நோக்கி, இதுதான் தௌபா. அத்தௌவாப் என்றால் இந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவன், தன்னை நோக்கி தான் விரும்பிய செயலோடு வரக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடியவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது சீகத்துல் முபாலா, சீகத்து முபாலகா, மிகைப்படுத்திய சொல்லோடு, தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக பாவங்களை செய்து தன்னை நோக்கி வந்தாலும் அவன் தொடர்ச்சியாக மன்னித்து கொண்டே இருப்பான், மீண்டும் 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 மன்னித்து கொண்டே இருப்பான், அவன் தான் அத்தௌவாப். ஜஜ்ஜாஜி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி தௌவாப் என்ற இந்த என்ற சொல்லை அல்லாஹ் இப்படி மிகைப்படுத்தி கூறியதன் காரணம், ஒரு அடியான் பாவத்தை கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக செய்தாலும், காலம் காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும், அல்லாஹுவை நோக்கி அவன் திரும்பி வந்தால், எத்தனை முறை திரும்பி வந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டே இருப்பான், அவன் தான் அத்தௌவாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபஸுது யதஹு பில் லைலி லியதுப முஸீஉ நஹார் வ யதுப் வ யபஸுது யதஹு பின் நஹார் லியதுப் லியதுப முஸீஉ லைல் ஹத்தா தத்லுஅ அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை இரவில் விரிக்கிறான் பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. அல்லாஹ் பகலில் விரிக்கிறான், இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தௌபாவும் இரண்டு முறை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. குறிப்பான அழகான ஒரு கல்வி, கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தௌபாவும் அல்லாஹ்விடத்திலே இரண்டு முறை அங்கீகரிக்கப்படுகிறது. அவனுடைய தௌபாவிற்கு, அவன் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தௌபாவின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தௌபாவுடைய 118வது வசனத்தில், அந்த போர்க்களத்திலிருந்து பின்தங்கிய அந்த மூவரை பற்றி குறிப்பிடும் போது, ثم تاب عليهم, அவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலமாக ஏற்றுக்கொண்டான். லியதூபு, ஏன் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. புரிய வைக்கிற, அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், லியதூபு, அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்னல்லாஹ ஹுவ, ஏன் அவன் அத்தௌவாப் அர் ரஹீம். அல்லாஹு அக்பர். தௌபா, அத்தௌபா, அத்தௌவாப் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது, முதலாவது ஒரு அடியான் அல்லாஹுவை நோக்கி திரும்புதலே தௌபாதான். அந்த தௌபா அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் செய்தால்தான் நடக்கும். ஒரு அடியான் பாவம் செய்து என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை
உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் செய்தால்தான் அவன் தௌபாவை நோக்கி திரும்ப முடியும். ஏன் அவன் ஏற்படுத்துகிறான்? அவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்றால் முதலில் அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது, அந்த பாவத்திற்கு பிறகு அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை தௌபாவின் மூலமாக திரும்புவதற்கு அனுமதி அளிப்பான். மூன்றாவது, அவன் எத்துணை முறை அவன் அல்லாஹுவை நோக்கி திரும்பினாலும் அல்லாஹ் அதை புதிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டே இருப்பான். யா அஹி, நான் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அபுஷிர், நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கிறான் என்று. ஒரு பாவம் செய்து முடித்த பிறகு என் ரப்பு பார்த்துவிட்டான், என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும், முதக்கருல்லாஹ் ஃபஸ்தஃஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்வுடைய நினைவு உள்ளத்திலே ஆட்கொண்டு அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அபுஷிர், அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாசல் உனக்கு திறந்திருக்கிறது, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அதன் காரணமாகத்தான் இரண்டாவது தௌபாவை நீ மேற்கொள்வாய், யா அல்லாஹ் உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று. அல்லாஹ் எத்துணை முறை வந்தாலும் ஏற்றுக்கொள்வான், என் அத்தௌவாப் அவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான், ஒரு மனிதன் 99 கொலை செய்தான், இவனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். ஏன்? 99 கொலை செய்ததற்கு பிறகு அவன் ஒரு 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 துறவி இடத்திலே சென்று கேட்டான், ஹல்லி மின் தௌபா, அல்லாஹு அக்பர், எனக்கு தௌபா உண்டா என்று கேட்கிறான். இந்த கேள்வி அவனுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்தவன் அல்லாஹ். ஏன் உதிக்க வைக்கிறான்? இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான். அல்லாஹு அக்பர், ஹல்லி மின் தௌபா. அவர் முடியாது என்று சொல்கிறார், அவரையும் கொலை செய்து நூறாக்குகிறான், 100 குடும்பத்தை கொலை செய்கிறான். மறுபடியும் ஹல்லி மின் தௌபா, மறுபடியும் உள்ளம் நாடுகிறது, ஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா? ஒரு அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார், செல்லுகிறான், அவர் சொல்கிறார், உனக்கு தௌபா உண்டு, இந்த ஊரை விட்டு கிளம்பி நீ வேறொரு ஊர், மக்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்றுவிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். கிளம்புகிறார், கிளம்பக்கூடிய வழியில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை அல்லாஹ் இறக்கிவிடுகிறான், உயிர் கைப்பற்றப்படுகிறது. நல்ல மலக்குகள் வந்திருக்கிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக நல்ல மலக்குகளும் வந்திருக்கிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வந்திருக்கிறார்கள். அதற்கு தீர்ப்பு சொல்வதற்காக இன்னொரு மலக்கை அல்லாஹ் இறக்குகிறான். அவர் சொன்னார், அளந்து பாருங்கள், இவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் என்று. அளந்து பார்க்கிறார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது, நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நடந்தது என்ன? உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்திருக்கும். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியை உன் அளவை குறைத்துக்கொள், உன் அளவை நீட்டிக்கொள் என்று. அவருடைய உடல் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் செல்கிறது. அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நாடிவிட்டால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் உலகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்றினான் என்றால் யாஹி, அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய அருளை எப்படி அளக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான் அவன் யார் என்பதை சூரத்து ஷூராவுடைய 25வது வசனத்தில், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, அவன்தான் தௌபாக்களை அடியார்களிடமிருந்து அங்கீகரிக்கக்கூடியவன், பாவங்களை நீக்கக்கூடியவன். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? நீ செய்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான்.
இவ்வளவு காலம் தொழுகை இல்லை, நான் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? அநீதம் இழைத்து இழைத்து என் நஃப்ஸுக்கே மாறு செய்து கொடிய குற்றங்களை செய்திருக்கிறேன், யாரும் இல்லை விதிவிலக்கு, என் பாவங்கள் ஏராளம் ஏராளம், தனிமையில் ஏராளம், மறைவில் ஏராளம் ஏராளம். மறைவில் நாம் செய்த பாவங்களை, மக்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்திவிட்டால், அல்லாஹு அக்பர், அஸ்ஸதீர் அஸ்ஸித்தீர் அல் கஃபூர் அல் கஃபார், எம்மை மன்னிப்பான், மன்னிப்பை தேடினான், அல்லாஹ் மறைப்பான் அந்த பாவங்களை, அல்லாஹ் நீக்குவான் கொடிய குற்றமாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடினால். ஏன் இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான், யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். ஒரு மனிதன் பாலைவனத்திலே உணவோடும் வாகனத்தோடும் பயணம் செய்கிறான், களைப்பில் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், வாகனமும் இல்லை உணவும் இல்லை, அழிந்து விட்டேன் என்ற எண்ணிக்கையில் மறுபடியும் உறங்குகிறான், மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய உணவும் வாகனமும் முன்னால் இருக்கிறது, உயிர் போய் கிடைத்து வந்த மகிழ்ச்சியில் அவன் சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அபதி வஅன ரப்புக், அக்தா மின் ஷிட்டத்தில் ஃபரஹ், மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு சென்று, யா அல்லாஹ் நீ என் அடிமை, நானும் இறைவன் என்று சொல்லிவிடுகிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் கூறிய வார்த்தை தடுமாறி அல்லாஹுவை அடிமையாக தன்னை ரப்பாக அவன் கூறிவிடுகிறான். இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட, தன்னை விட்டு தூரமாகி தன்னை விட்டு விலகிச் சென்ற ஒரு அடியான் தன்னை நோக்கி மனம் திருந்தி வரும்போது, அவன் எத்தனை முறை திரும்பி திரும்பி வந்தாலும் அத்தவாப் அவன் ஏற்றுக்கொள்வான். ஏன்? அந்த மகிழ்ச்சியை அவன் விரும்புகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துங்கள் மூமின்களே, அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள் இந்த உலக வாழ்க்கையில், அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள், செய்கின்ற பாவங்களை விடுங்கள். ரப்புடைய பார்வை உங்கள் மீது சதா நேரமும் இருக்கிறது, அவனுடைய பார்வைக்கு முன்னால் குற்றவாளியாக இருப்பதிலிருந்து கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அதில் சிறந்தவர்கள், அதிலிருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்லுபவர்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்ன அல்லாஹ யக்ஃபிரு அஸ்-ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون وأنيبوا إلى ربكم وأسلموا له الله விடத்திலே பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். وأسلموا له அவனை நோக்கி திரும்பி அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் அவனுடைய வேதனையை உங்களுக்கு தருவதற்கு முன்னால் அதன் பிறகு நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள். வேதனையை தந்துவிட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல் கஃபார் அல் கஃபூர் அல் காஃபிர், அல்லாஹ் விடத்திலே ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை வேண்டினால் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைப்பான். அஸ்ஸித்தீர் அல் அஃபு, அல்லாஹ் அந்த பாவத்தை நீக்குவான். அத்தவாப், நீக்கிய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நீக்கிய பாவத்திலிருந்து விலகியவனை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம், பாவ மன்னிப்புக்கு வந்தவர்களை அல்லாஹ் அந்த பாவங்களை மறைக்கிறான், மன்னித்து அல்லாஹ் அதை நீக்குகிறான். அடிச்சுவடுகளே இல்லாமல் அவனுடைய புத்தகங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்கிறான். அந்த தௌபாவை அல்லாஹு அக்பர், ஏன் அங்கீகரிக்கிறான்? ஓர் ரஹீம் ஓர் ரஹ்மான், இன்னஹு தவ்வாப் இன்னஹுல் கஃபூர் இன்னஹுல் கஃபார் காஃபிருத் தம்ப் இன்னஹு ஸித்தீர் இன்னஹுல் இன்னஹு இன்னஹுல் அஃபு அல்லாஹு அக்பர் இன்னஹு தவ்வாப்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இன்னொரு பெயர் பண்புகளோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய அமர்வை தொடர்வோம். அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையில் இதை செயல்படுத்தக்கூடிய கல்வியாக அல்லாஹாக்கி தருவானாக. இந்த அமர்வில் கலந்து கொண்டமைக்கு ஜஸாகமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.